a lot. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். Amen. அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. ஆமென். சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில நம்மை சந்திக்க சந்தோஷமாயிருக்கு. आराधिपोमा உம்மையே துதித்து ஆராதிக்க அந்த பலத்தை ஆசீர்வங்களை தாங்கப்பா இதனா தாங்கப்பா நீ செய்ய போற அன்புக்காக நன்றி நன்றி தாங்கப்பா எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா இயேசுக்கிறங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றி ஒரு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான இந்த மாலை வேளையிலே தகப்பனே நீங்களை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறீரே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா யாருக்கு கிடைக்காத பாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கீங்கப்பா अधिकार नंबर से என்னை முழுவதுமாய் ஆவியானவரே
என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. ஆமாப்பா, நீர் வந்தார் போதும். நீர் வந்தார் போதும் தகப்பன். எங்க சூழ்நிலை எல்லாம் மாறும் தகப்பன். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் அப்பா. ஏனென்றால் நீர் ஒருவர் தான் எங்களை காண்கின்றவர். நீர் ஒருவர் தான் எங்களை காக்கின்றவர். அன்புக்கு நன்றி அப்பா, அளவில்லாத அன்புக்கு நன்றி தகப்பன். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்துக்கிறப்பா. உங்களுக்கு நன்றி தகப்பன். நன்றி அப்பா. பெரிய பிரசன்னத்துக்காக நன்றி. மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி. Yes, Daddy. Thank you, Daddy. And the power of Oki. The power of the party. We will make my part of it. Amen. We will have more than a pressure on the meek. Amen. We will have another thing later. Yes. Yes. One more thing. 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 Amen. The power of Oki. One more thing. 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 Yes, thank you, Father. என்னை வல்லடிக்கில் நீக்கி காரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கில் நீக்கி காரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டி உயர்வான தலங்களில் நிறுத்திவிட்டி. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டி உயர்வான தலங்களில் நிறுத்திவிட்டி. எதிரான யோசனை மறைமாக்கினி பொன்னதன் யோசனை நிறைவேற்றினி. எதிரான யோசனை மறைமாக்கினி எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்களை வல்லடிக்கு நீக்கி உங்காரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. இருவையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். இருவையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி எங்கள் மறைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை பல்லடிக்கில் நீக்கி உங்காரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை பல்லடிக்கில் நீக்கி உங்காரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடிக்கு நீக்கி உங்காரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆமாப்பா, காவத்துல நீக்கிறேன். சுதிக்கிறேன். அவரை தேடும் போதெல்லாம் நீ கண்டடைவே. நீ கண்டடைவே. நன்றி ராஜ், நன்றி யேசு. என் அப்பாவை நோக்கி ஆராதிப்போம், உயர்த்துவோம். தேவனை உயர்த்துவோம்.
துதித்து ஆராதிக்கும் போது உங்களுக்கு ஒரு புது பலனும் புது கிருபையை தந்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். எஸ் எஸ் நம்ம நீங்கள் நாங்கள் பாக்கியவாதிகள். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகனை நோக்கி உமக்கு நன்றி என்று சொல்லி, நன்றி என்று சொல்லி ஆராதிப்போம். ஆவியே எங்களை ஒருமுறைப்படுத்தியிருப்பா. ஆமென். ஆராதனை வேலையில் உங்க நாம மகிமை அடைத்துட்டாங்க. நீ பெருகணும், நாங்கள் சிறுகணும் தகவல் போது தகப்பன்னு எங்களோடு இடைபடுங்கப்பா, இடைபடுங்க ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எங்கள்
ராப்பகலாய மன்னிருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், எல்லோரும் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். Yes.
என் அன்பு பிள்ளைங்களை கீழ ஆண்டவரை தொழுது கொள்றது அது சால சிறந்தது. அதிகாலையில் உன்னை படைத்தவரை தொழுது கொள்ளு, அது உனக்கும் உன்னுடைய ஆன்மாவுக்கும் பலன் கொடுக்கும். அப்போ இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்துல இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேரு உலகத்துல இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம். ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் உங்க அறைக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருகிற நேரம் உன்னதமான ஒரு நேரம். வருஷத்துல ஒரு நாள் எல்லாரும் கோயிலை தேடி ஓடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஆலயத்தை தேடி ஓடுவாங்க. ஏன் ஓடுறாங்க தெரியுமா? மாதா வந்து கப்ரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன நாள், அந்த நேரம் 2-3, 12-1, இந்த நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணுனா நமக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போறாங்க. ஆனா அப்ப அந்த மங்கள வார்த்தையை நான் சொல்லட்டா? அந்த வார்த்தையை சொன்னா நடக்காததெல்லாம் நடக்கும். இன்னைக்கு ஒரு சீக்ரெட், இந்த சீக்ரெட் தெரிஞ்சிட்டுனா எத்தனை பேருக்கு இன்னைக்கு இப்போ அற்புதம் நடக்கணும்னு விரும்புறீங்க? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க பிரதர், ஆனா நடக்காது பிரதர்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ கலங்காதே. நீ நம்புனாதான் உனக்கு நடக்கும். எனக்கு தெரியல, காலையில நான் உட்கார்ந்ததுல இருந்து ப்ராஃபிட்டிக்கலாவே என் வாயில வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சரி, அப்ப ஆலயத்தை நோக்கி ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க தெரியுமா? அந்த நேரம், அந்த குறிப்பிட்ட நேரத்துல இயேசுவே என் கடன் பாரம் நீங்கணும், இயேசுவே என் குழந்தைக்கு சீட்டு கிடைக்கணும், காலேஜில் சீட்டு கிடைக்கணும், இயேசுவே எப்படியாவது படிக்காம என் புள்ள பாஸ் ஆயிரணும், ஆன்லைன் டெஸ்ட்ல டிகிரி வாங்கிடணும், இப்படியெல்லாம் தாய்மார்கள் ஜெபிக்கிறார் அந்த நேரம், குறிப்பிட்ட நேரம். ஆனா தேவ பிள்ளைங்களே, உங்களுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற நேரம் இந்த காலை நேரம் 6 மணியிலிருந்து 7 மணி வரை. ஏன் தெரியுமா? கப்ரியல் தூதர் இறங்கி வரல, கப்ரியல் தூதரை உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இறங்கி வருகிறார். கப்ரியல் தூதர் இறங்கி வந்த நேரத்துக்கு நீங்க ஓடி போறோம், ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மத்தில இறங்கி வருகிறார். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். அப்போ இந்த அருமை தெரியாததுனால
நம்ம எங்க ஓடுறோம், எங்க ஓடுறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடுகிறான், ஓடுகிறான், வாழ்க்கையின் கடைசி வரை ஓடுகிறான். தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நான் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். சரி, எப்படி என் அருகில் வருவார்? நான் கொண்டு வந்த செய்தி வேற, ஆனா உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசுற செய்தி வேற. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மூன்று காரியங்கள்ல நம்மளை நிலைநிறுத்த விரும்புகிறார். தேவ பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது பாருங்க. ஊழியத்துல ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்த விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மேல இருக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகம் பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பரலோகத்துல இருந்து ஒரு ஒரு அபிஷேகம் ஊட்டப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த அபிஷேகம் என்ன பண்ணுமா, அது வர வர விருத்தி அடையும், விருத்தி அடையும், விருத்தி அடையும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அப்போ தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகத்துக்குள்ள நீ இருந்தா நீனும் தீர்க்க தரிசனம் உரைப்ப. விருத்தி அடையிற அபிஷேகத்துக்குள்ள நீ இருந்தா நீனும் விருத்தி அடைவ. ஞானத்துக்குள்ள சத்தியத்தை அறிகிற வெளிப்பாட்டின் வரத்தின் அபிஷேகத்துக்குள்ள இருந்தா நீனும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவ. ராஜரீக அபிஷேகம் உனக்குள்ள வந்தா நீனும் ராஜரீக அபிஷேகத்துக்குள்ள வருவ. ஆளுகை செய்யக்கூடிய அபிஷேகத்துக்குள்ள வந்தா நீனும் ஆளுகை செய்வ. நீ போற இடத்துல எல்லாம் ஒரு ஜீவ நதி புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அமேன், அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில ஒரு 19 வருடத்துல இந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு நான் அதை நல்லா கண்டிருக்கேன். நான் போற இடத்துல எல்லாம் தேவனுடைய அபிஷேகம் இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். நான் 2006ல ஒரு இந்து சகோதரன், அந்த இந்து சகோதரனுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒன் சைட் ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வந்து படுத்து படுக்கை ஆயிட்டார். அப்போ அந்த நேரம் ஆவில நிரம்பி ஜெபிக்கிற நேரம், நல்லா வல்லமையா ஜெபிப்பேன், 24 மணி நேரம் ஜெபிப்பேன். அப்ப எனக்கு வேலை கிடையாது, நல்லா படிச்சிருக்கேன் ஆனா வேலை கிடையாது. சென்னையில அப்படியே காலையில எந்திப்பேன், சாப்பிடுவேன், இல்ல சாப்பிட மாட்டேன். ஆலயத்துல போய் 24 மணி நேரம் ஜெபிக்கிற இடம் இருக்குது, அங்க போய் உட்காருவேன். காலையில 9 மணில இருந்து 12 மணி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து தனியா ஜெபம் பண்ணுவேன். திருப்பி 12 மணிக்கு வெளியே வருவேன், வந்து ஏதாவது குடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு ஆலயத்துல போய் ஒரு அறை உண்டு, ஜெபிக்கிற அறை, அந்த அறையில போய் உட்கார்ந்து அங்க போய் ஜெபம் பண்ணுவேன். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்துருவேன். இப்படி 40 நாட்கள் இப்படியெல்லாம் ஜெபித்த காலம் அந்த காலம். இப்ப அப்படிலாம் இல்ல, உண்மையை சொல்லணும்ல, இப்ப அப்படி இல்ல. அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஒரு தம்பி, ஒரு இந்து சகோதரன் வந்தார், வந்து சொன்னாரு, அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாரு. தேங்க் யூ ஜீசஸ். அப்போ ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம்னு எனக்கு தெரியாது. நீங்களும் அதை மாதிரி செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சரியா? ஆனா எனக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டு. வேதாகமத்துல சொல்லப்பட்டது உண்மை அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வம் உண்மைன்னு சொன்னா அவர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்று நடந்த காரியம் இன்றைக்கும் நடக்கும். அன்னைக்கு பேதுருக்கு ஒரு காரியத்தை செஞ்சா, அன்னைக்கு பவுலுக்கு ஒரு காரியத்தை செஞ்சா, இன்றைக்கு எனக்கும் அந்த காரியத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு பேதுருவுடைய போட்டுல மீதம் எடுக்கும்படி கிளியத்தக்கதாக பக்கத்துல உள்ள போட்டை கூப்பிட்டு நீனும் கொஞ்சம் எடுத்துட்டு போப்பா. ஒரு காலத்துல நான் இந்த அது என்ன இந்த ஃபிஷிங் ஹார்பருக்குள்ள நான் ஒரு சில நேரம் நான் போயிருக்கிறேன். அப்போல்லாம் ரொம்ப ஜேஜேன்னு இருக்கும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அப்ப இந்த வட்டம்லாம் கூறுவாங்கல்ல, அவங்க வந்து பெரிய லேண்ட்லார்டு மாதிரி, ராஜா மாதிரி. அவங்க நினைச்சாங்கன்னா என்னனாலும் செஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி அந்த டிரைவர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க நினைச்சா என்னனாலும் செய்யலாம். என்னனாலும் செய்யலாம்னா என்ன அர்த்தம்? பெரிய பெரிய மீனா இருக்கும், அதை அவரு எடுத்து அப்படி கொடுத்துருவாரு, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அதே மாதிரி அவங்க அங்க ஒரு 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 என்ன சொல்லுவாங்க,
ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. பிளானா எப்படி சொல்றது, அது ஒரு காரியம் கூறிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க மீன் ஏதாவது பெரிய மீன் இருந்தா காலை வச்சு காலை வச்சு எடுத்து அப்படி ஒதுக்கி வைப்பாங்க, அதை யாரும் தொடக்கூடாது. இப்ப முதலாளியே காலை வச்சு எடுக்க முடியல, முதலாளியே காலை வச்சு எடுக்க முடியல. இப்போ என்ன பரிதாபம். ஆனா அன்று பேதுருடைய போட்ல தெய்வம் ஏறினார்னா இன்னைக்கு ஓம் போட்ல ஆண்டவர் ஏற முடியாதா? அன்னைக்கு மீதம் எடுக்க முடியும்னா இன்னைக்கு மீதம் எடுக்க முடியாதா? அன்னைக்கு பேதுரு மாமியார தொட்ட காய்ச்சல் நீங்கிச்சு அப்படின்னா இன்னைக்கு உன்னோட நோயை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்த முடியாதா? அன்னைக்கு பேதுரு நடந்து போகும்போது சுகம் உண்டாச்சது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உனக்கு நடக்காதா? நடக்கும், நடக்குது, நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கும் அநேக தேவ ஊழியர்கள் மூலமா கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த நாள்ல அவ்வளவு வைராக்கியம் எனக்கு, என்ன பண்ணன அப்படின்னா, அப்போ அந்த நேரம் என்னுடைய ஒரு சட்டை எடுத்து நல்லா, அப்போ ஒரு பாஸ்டர் என் கூட இருந்தார் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு சுத்தம், நீ போடா, நீ போய் இதை போடு, உன் குடும்பமே ரெச்சிப்புக்குள்ள வரும் அப்படின்னு நான் நடந்த உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள்ல இங்க இருக்கக்கூடியதுல ஒன்னு ரெண்டு பேர் என்னுடைய வியாழக்கிழமை தொடக்க காலங்கள்ல என்னுடைய வீட்டுல வைத்து முன் அறையில வைத்து ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த நபரையும் நான் கொண்டு வந்து நிறுத்தி சாட்சி சொல்ல வச்சேன். அந்த நபர் திருச்சியில இருந்து வந்திருந்தார், ராஜாராம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்திருந்தார். உங்கள ஆண்கள் ஐக்கியம் நடக்கும் போது நினைக்கிறாரு, எனக்கு ஞாபகம் இல்லை. பிரதர் யூபர்ட் இருந்தாரு, இன்னும் ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அந்த இந்து குடும்பம், ஆனா இந்த பையன் ரசிக்கப்பட்டுட்டான். சிவில் சர்வீஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆன ஒரு நபர், இவன் ரசிக்கப்பட்டுட்டான். பயங்கர சிவபெருமானுடைய பக்தன், ஆண்டவருக்குள்ள ரசிக்கப்பட்டான். ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டான், பாக்கு போடுவான், தண்ணி அடிப்பான், சிகரெட் அடிப்பான், எல்லாத்தையும் ஒரு நாள்ல விட்டுட்டான். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. ஒரு நாள்ல விடுதலை ஆனா, விடுதலை ஆகி வந்த பாருங்க, வந்து அப்பாவுக்கு இந்த சட்டையை கொண்டு போறான், கொண்டு போய் அபிஷேகத்துல நிரம்பி போறான். இவனும் அபிஷேகம் பெற்றிருக்கான் பாருங்க, போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அதை அவங்க அப்பா மேல போட்டுட்டு இவன் கைய வச்சு ஜெபம் பண்றான். நடந்த உண்மைங்க. ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஊழியக்காரன் உங்க தலையில கைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஊழியக்காரனுடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தர் எதென்ன நோக்கத்துக்காக தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் செய்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். அதை புரிஞ்சுக்கிறீங்க, அற்பமா என்னாதீங்க, அசட்ட பண்ணாதீங்க. தேவன் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு விலையேறப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிறவங்க நீங்க முட்டாளா இருக்கலாம், உங்களுக்கு உலகமே தெரியாம இருக்கலாம், நீங்க ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள இருக்கலாம், அதனால எனக்கு நிறைய தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால நீங்க முட்டாள் கிடையாது. பேதைகளை தான் ஞானவான்களாய் மாற்றுவதற்கு கர்த்தருடைய அபிஷேகம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால நான் ஞானின்னு சொல்லிட முடியாது. பேதுரு எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சாரு, எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாரு? அப்ப கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை போதிக்கும். இந்த போட்ட மாத்திரத்துல அந்த தகப்பனார் ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில ஆவில நிரம்பி ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு சொல்றான், அப்பா நீங்க இருந்தீங்கப்பா, ட்ரை பண்ணுங்கப்பா, இருந்தீங்கப்பா, இருந்தீங்கப்பா அப்படிங்கிறான். இயேசு நாமத்துல எந்திங்கன்னு சொன்ன போது ஒரு காலும் ஒரு கையை விளங்காத நபர் கையை அசைக்க ஆரம்பித்தார், காலை அசைக்க ஆரம்பித்தார், எழுந்து உட்கார ஆரம்பித்தார், படிப்படியாக எழுந்து நிற்க ஆரம்பித்தார். இன்னைக்கு ஆண்டோர் நாம மகிமை அடைவதாக, ஆண்டோட நாம மகிமை அடைவதாக. இன்னைக்கு விவசாயத்துல மண்வெட்டியை பிடிச்சு வேலை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரே வைராக்கியம், இயேசுவை நம்புறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த வேதாகமத்துல அவரால் செய்யப்பட்ட விசுவாசிகளால் ஆன அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டது உண்மை என்று சொன்னால் என்னாலையும் முடியும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு ஊழியத்துல நீங்க நிலைநிறுத்தப்பட வேண்டும், ஸ்பிரிச்சுவல் சேலஞ்ச். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய நிறைய போராட்டங்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் சேலஞ்ச அவர் ஃபேஸ் பண்ணார். என்ன ஃபேஸ் பண்ணாரு? யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, யூத ஜனத்துக்காகத்தான் அவர் முதல்ல வர்றாரு.
யூதர்களுக்காக தான் அவர் இறங்கி வர்றாரு. ஆனா ஸ்பிரிச்சுவல் சேலஞ்ச், அவரை அவர்கள் நம்பவில்லை. நிறைய இடங்கள்ல உண்மையா இருந்தா நம்மளை நம்ப மாட்டாங்க, உண்மை செஞ்சா நன்மை செஞ்சா நம்மளை நம்ப மாட்டாங்க. யூதர்கள் இயேசுவை அவர்கள் என்ன செய்யல, நம்பல. ரெண்டாவது இன்டலெக்சுவல் சேலஞ்ச், கிரீக்கர்கள் என்ன பண்ணாங்க, போராடிக்கொண்டே இருந்தாங்க, போராடிக்கிட்டே இருந்தாங்க கிரேக்கர்கள், இன்டலெக்சுவல் சேலஞ்ச். மூணாவது பிசிக்கல் சேலஞ்ச், ரோமர்கள் சரீர பிரகாரமா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க, கிறிஸ்தவர்களை அழித்தாங்க. ஸ்பிரிச்சுவல் சேலஞ்ச், இன்டலெக்சுவல் சேலஞ்ச், பிசிக்கல் சேலஞ்ச், இந்த மூணும் இன்னைக்கும் இந்த பூமியில இருக்கிற தேவ பிள்ளைங்களுக்கு கடந்து வருது. ஸ்பிரிச்சுவல் சேலஞ்ச் என்னது, இன்னைக்கு தவறான உபதேசம். ஒரு காலத்துல சங்கீதம் 51 படிச்சு பாமாலைன்னு சொல்லுவாங்க, பாமாலை படிச்சு தேவனை ஆராதனைக்கு முன்னாடி பாவரிக்கை பண்ணி, பந்தியில உட்கார்றதுக்கு முன்னாடி பாவரிக்கை பண்ணி, அதுக்கு பிறகுதான் ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு பாவமே இல்லை, பாவத்தெல்லாம் சிலுவையில முடிச்சிட்டாரு, பாவத்தை பத்தி நீ அறிக்கையிட வேண்டாம், பாவ அறிக்கையே தேவையில்லை, எல்லாம் கிருப. இன்னைக்கு கிருப கிருபன்னு சொல்லி இன்னைக்கு கிருப ஜனவரி 1 கிருப தெருவுல டான்ஸ் ஆடுது. ஒரு காலத்துல பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கிருப எங்க டான்ஸ் ஆடுது, தண்ணி அடிச்சுட்டு கிருபங்கிறான், தண்ணிய போட்டுட்டு கிருப கிருப கிருபங்க, அந்த கிருப பாட்டு எழுதினவரு தலையில தலையில அடிக்கிறாரு. அப்போ தேவன், இதுதான் ஒளியின் தூதனுடைய சுவிசேஷம், பிசாசும் வசனங்களை பேசுவான், ஆனா லவோதிகா சபையினர் எல்லாவற்றையும் வேதத்துல ஆய்ந்து அறிந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு மனிதனுக்கு தேவன் ஏன் இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறத வச்சிருக்கிறார், ஒரு நாள்ல முடிச்சிட்டாரு, ஆனா அதை நாம் நினைவு கூறுகிற போதெல்லாம், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை நினைவு கூறும் போதெல்லாம் என்னுடைய கல்வாரி பலியிலே பங்கு பெறுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம எப்பெல்லாம் நினைவு பெறுகிறோமோ அப்பெல்லாம் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நேரமும் புதுப்பிக்கிறோம். அப்ப இன்னைக்கு தவறான உபதேசங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டாம், எல்லாம் இயேசுக்கு தெரியும், நீங்க ஜெபிக்க வேண்டாம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், இயேசு நாம மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூட கூட்டம். அப்போ இன்னைக்கு பேலன்ஸ்டு லைஃப் ரொம்ப முக்கியம், பேலன்ஸ்டு லைஃப் ரொம்ப முக்கியம். அடுத்ததா பாக்குறோம், பாவத்தை குறிச்சு உணர்வே இல்லாத ஒரு நிலை, இன்டலெக்சுவல், நான் பாவம் செஞ்சிருக்கேனா, அன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு சின்ன பாவம் பெரிய பாவமா தெரியும். கொல்லும் கொடிய பாவங்கள் 7, பில்லி கிரகாம் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் இருக்குது, முடிஞ்சா அதை வாங்கி படிங்க. கொல்லும் கொடிய பாவங்கள் 7, இந்த புத்தகம் வந்துட்டு ரொம்ப அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நான் ஆணித்தரமா சொல்லுவேன், இதை படிச்சு முடிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல், பெரிய மாற்றங்களை நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு பாவத்தை குறிச்ச உணர்வு இல்லை, சின்ன பொய் தானே, இது பொய் தானே, இது சின்ன பாவம் தானே, கட்டளையை மீறுறது சின்ன காரியம் தானே, பின்னாடி போய் ஆண்டவரை என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொன்னா மன்னிச்சிடுவாரு, இயேசுவை என்னை மன்னிங்கன்னா மன்னிச்சிடுவாரு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னா பாவம் கழுவப்பட்டுரு, இல்லைன்னா ஒரு ஃபாதர் பாட்டு ரத்தத்தாலே கழுவப்பட்டேன் இப்படி பாடிட்டா உடனே பாவம் கழுவிடும், இல்லை 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 இல்லை. மூணாவது உபத்திரவம், உபத்திரவம் நடந்து கொண்டுதான் இருக்குது, இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் நடந்துகிட்டு தான் இருக்குது, கொண்டாட்டி படுத்துற உபத்திரவம் அது வேற உபத்திரவம், இது கிறிஸ்தவர்களுக்கு வருகிற உபத்திரவம், புருஷன் பொண்டாட்டிக்கு பண்ற உபத்திரவம் அது வேற உபத்திரவம். நேத்தெல்லாம் ஒரு மனைவி அவங்க கணவர் வந்துட்டு அவங்க பேசின வார்த்தைகள், அவங்க சண்டை போட்ட காரியங்களை சொல்லி அழுது கண்ணீர் விட்டு அழுகுறத நான் பார்த்தேன், கண்ணீர் விடுறாங்க, கணவன் குடித்து வெறித்து பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களை விட்டுட்டு தனியா போய் உட்கார்ந்து எனக்கு பணம் தான் பணம் தான்னு கேட்டு அழுகுறாங்க, கதறாங்க.
இருக்கும், இன்னைக்கும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப நீங்க நீங்க கவனிங்க, முதல் உலக போருக்கும் முதல் உலக போர் நடக்குது, அடுத்தாப்புல ஒரு ஃப்ளூ இதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு ஃப்ளூ வருது உலகத்துல, மிகப்பெரிய அழிவு உண்டாகுது. அதுக்கு பிறகு ரெண்டாவது உலக போர் வருது, அங்கேயும் ஒரு மிகப்பெரிய அழிவு உண்டாகுது. இப்ப யோசிங்க, அந்த நாட்கள்ல ஆதி திருச்சபை அன்னைக்கு இருந்த திருச்சபையினர் எப்படி இருந்தாங்க? அதுக்கு பிறகும் திருச்சபை வளர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் பிரிந்த பிரிவினை சபைகள் நிறைய பெருக ஆரம்பிச்சது. ரெண்டாம் உலக போருக்கு பிறகுதான் பிரிவினை சபைகள் அதிகமா வளர ஆரம்பிச்சது. அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னதுன்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க உண்மையிலேயே அபிஷேகம் பெற்றிருப்பீங்கன்னா நீங்க சும்மா இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்வீங்க. வண்ணாந்தரத்துல கொண்டு போய் யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் உங்களை போடுறாங்களா, அங்க தெய்வம் இறங்கி வருவார். பத்ம தீவுல பவுல போட்டாங்க, அங்க இறங்கி வந்தார் ஆண்டவர். சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க, அங்க நைட் சர்வீஸ் நடத்திட்டாரு பவுல். பவுலும் சீலாவும் நைட் சர்வீஸ் நடத்துறாங்க. அப்போ உண்மையா அபிஷேகம் பெற்றவங்க சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ நதி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நற்கந்தம், உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பலன், உங்களுக்குள்ள இருக்கிற பரலோக பொக்கிஷம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுகை செய்யற அபிஷேகம் உங்களை சும்மா விடாது. தேவனுக்காய் சிறிய பெரிய காரியங்களை செய்கிற நீங்க, தேவன் உங்களை அவர் நோக்கி பார்ப்பார். இங்க பாருங்க, ஒரு நாள் கிறிஸ்டியன் இருக்கிறவங்க பாருங்க, சண்டே கிறிஸ்டியன் சில பேர்லாம் இருக்கிறாங்க. இந்த காலையில ஜபத்துக்கு மட்டும் வந்துட்டு அதோட மறந்துடுவாங்க ஆண்டவர். இல்ல, வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் எல்லா காலங்கள்லையும் எல்லா நிமிடங்கள்லையும் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்க பயணம் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய இருதய துடிப்பு, உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இயேசுவே 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 நீங்க என் கூட வாங்க, நீங்க என் கூட வாங்க, இந்த வேலைக்கு நான் போறேன், என் கூட வாங்க, குழம்பு போ வைக்கிறேன். குழம்ப சாப்பிடும் போதே ஆரோக்கியமா இருக்கணும். குழம்ப ஊத்தி சாப்பிடும் போதே ஏ அப்பா இவ்வளோ உப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பிரதர் சொல்றார், குழம்ப ஊத்துறதுக்கு குழம்பு இருந்தா தானே. நான் சொன்னேன், நான் முதல் காலையில் நான் உட்காரும் போதே தீர்த்த தரிசன அபிஷேகத்தை கொடுத்துதான் என்ன உட்கார வைக்கிறார். சரி, நல்லவர் ஆண்டவர், அழைத்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளைங்களே, அப்ப எந்த காரியத்துல நம்ம இதா இருக்கணும் பாருங்க. இயேசு ஒரு இந்த பூமியில இறங்கி வந்து என்ன பண்றாரு பாருங்க, 5000 பேருக்கு பேசுறாரு, 500 பேருக்கு பேசுறாரு, 120 பேருக்கு பேசுறாரு, 70 பேருக்கு பேசுறாரு. அதோட நிறுத்தினாரா? 12 பேரை கூப்பிட்டு பேசுறாரு. 12 பேரோட விட்டாரா? 3 பேரை கூப்பிட்டு பேசுறாரு. 3 பேரை விட்டாரா? எம்மாவு சீடர்கள் 2 பேரை கூப்பிட்டு பேசுறாரு. 2 பேரை விட்டாரா? ஒரு பெண்ணிடத்துல போய் யாக்கோபு கிணறுல போய் பேசுறாரு. அப்போ அவரோட நோக்கம் பிதாவுனுடைய சித்தத்தை செய்யறதுதான் அவரோட நோக்கம். எப்படியாவது செய்யணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலனாலும் எப்படியாவது செய்யணும். 2 தீமோத்தேயு 2:1 இறைவார்த்தையும் 4 வரை நம்ம வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2:1-4. சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அப்ப இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, முதல் காரியம் சொல்றாரு, நீ பி ஸ்ட்ராங் இன் கிரேஸ், நீ கிறிஸ்து இயேசுவின் அருளில் வலிமை பெறு. இந்த என் அன்பு பிள்ளைங்களே, உங்களுக்கு ஆண்டருடைய நாமத்துல சொல்ற கிருபையில பலப்படுங்க. 2வது சொல்ற, உத்தமமா இருங்க, உண்மையா இருங்க, உத்தமமாய் உண்மையா இருங்க,
சான்றோர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமை உள்ளவர்களுக்கும் நம்பிக்கை உரியவனுமாயிரு. மூணாவது, கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனாய் போன்று துன்பங்களை தீங்கு அனுபவி. தீங்குன்னு சொன்னாலே தூங்குற மாதிரி இருக்கு. தீங்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வேண்டாம், அதுக்கு 10 விண்ணப்ப பேப்பர்ல எழுதி கொடுப்போம், இதெல்லாம் துன்பம் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது அதை ஒரு பாடா ஏத்துக்கும். குழந்தை திரேசம்மாள் வந்து அவங்களோட வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தபோது அந்த போராட்டங்களை என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவரே உம்முடைய பாடுகளுக்கு இணையாக இந்த தீங்குகளை இந்த துன்பங்களை நான் என்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொள்றேன். அதுதான் மூணாம் மணி வேலை ஜபத்துல கூட நம்ம சொல்றோம். அதுதான் அப்போ போராட்டம் வரும்போது முடியல பிரதர், என்னால முடியாது பிரதர் அப்படி இல்லை, ஆண்டவருடைய அந்த துன்பத்தை நம்ம நினைச்சு பார்த்து அதை தியானிக்கும் போது நம்முடைய துன்பம் பெருசா தெரியாது. நேற்று ஒரு சகோதரர் முந்தா நாள் ஒரு சகோதரர் ஒரு 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 ஊருக்கு போயிருந்தோம். ஒரு ஊருக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு கேட்டா, தான் நேசிக்கக்கூடிய ரெண்டு சகோதரிகள், அவங்க குடும்பத்துல ரெண்டு சகோதரிகள் ஒரு தம்பி, அந்த ரெண்டு சகோதரிகள் இந்த அண்ணனை மூத்த அண்ணனை படாத பாடுபடுத்தி வேதனைப்படுத்தினதுல இவர் அழுது, இவருக்கு குழந்தை இல்லை, கண்ணீர் விட்டு அழுகிறார். நான் என் தங்கச்சிமாருக்கு நன்மை செஞ்சேன், ஆனா என் தங்கச்சிமார் எனக்கு தீமையவே செய்யறாங்க, எனக்கு தீமையவே செய்யறாங்க அப்படின்னு கண்ணீர் விடுறாரு. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறார். சரி, 2 தீமோத்தேயு 2 அதுலயே 3-4 வாசிங்க. கிறிஸ்துவில் நல்ல போர் சேவகனாய் பாடுகளை அனுபவி. தீமோத்தேயுவே நீ என்ன செய்ய, 4 வசனத்துல என்ன சொல்றாரு, தீங்குகளை நீ அனுபவி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரி, அடுத்ததாக நம்ம பாக்குறோம் அப்போஸ்தலர்ல 2:40 பாக்குறோம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அடுத்த காரியம், துன்மார்க்கரோட நம்ம என்ன செய்யக்கூடாது, இணைஞ்சிருக்க கூடாது. மாறுபாடான சந்ததி, எத்தனை பேர் இங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க விசேஷமானவர்கள், நீங்க வேறுபட்டவர்கள். இங்க ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த சந்ததியில இருந்து நீ வேறுபட்டு பிரிந்துரு அப்படிங்கிற. அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவனை மதிக்க கூடாதா, பழகக்கூடாதா? பழகலாம், மதிக்கலாம், ஆனா அவங்களோட கலாச்சாரங்களை அவங்களோட காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, கடைபிடிக்க கூடாது. அதுதான் 2 Corinthians 6:17-18 அதுதான் சொல்றாரு, மாறுபட்ட வாழ்வு, மாறுபட்ட வாழ்வு. இதைத்தான் நம்ம இங்கேயும் பாக்குறோம். எங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, மல்கியாலையும் இதைதான் நம்ம பாக்குறோம். மல்கியா 3:18 அதைதான் பாக்குறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுறாரு. ப்ரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். 1, ஆவியில அனலாருங்க. 2 Timothy 1:7 வாசிங்க. 2 Timothy 1:7 கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவி. பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இந்த 3 காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார். உங்க சுயசித்தத்தின் ஆவி இதுல இருந்து வெளியே வரணும். சுயசித்தம், நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும். What I have planned, that has to be done. No. No. நான் நினைப்பது அல்ல, என்னில் இருக்கிறவர் நினைக்கிறதை நான் செயல்படுத்த வேண்டும். உணர்வுள்ள ஆவி, உணர்வுள்ள ஆவி. ஐயோ, நான் இப்படி பேசினே, இப்படி பேசினதுனால இவங்க வேதனைப்படுவாங்களே, ஐயோ நான் இப்படி தெரியாம கோபத்துல பேசிட்டேனே, இவங்களை வேதனைப்படுத்திட்டேனே. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, கோபப்படுறது தப்பு இல்லை, கோபம் செஞ்சாலும் பாவம் பண்ணாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நிறைய பேருக்கு தெரியல, நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களை வேதனைப்படுத்துச்சுன்னா அது பாவம். நல்லா புரிஞ்சுக்கணும்.
நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்தினா அது பாவம். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்க உட்கார்ந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் அதை பண்ணுனேன் இதை பண்ணுனே மன்னிச்சுக்கிருங்க மன்னிச்சுக்கிருங்கன்னு சொல்லுவோம். ஆனா எத்தனை பேரை காயப்படுத்தினேன், எத்தனை பேருக்கு நான் வேதனைப்படுத்தி என்ன அறியாமலே நான் வார்த்தைகளால பேசி காயப்படுத்திருக்கிறேன் தெரியல நமக்கு. கேஷுவலா பேசுவோம் ஆனா அது பாவம். வார்த்தையில ஜாக்கிரதை. சரி, இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை குறிச்சு நான் பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நீங்க, இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க, இப்படி வந்து ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? எண்ணிக்கை 16:17 இறைவார்த்தை, எண்ணிக்கை 16:17. உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் போது 17:6 வாசிக்கும். 17:6 இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இன்னைக்கு இந்த 3 வசனம் தான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது. தேவ சமூகத்துல வரும்போது ஒரு அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுடைய கோல் துளிர்க்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கோல், என்னுடைய வாழ்வு துளிர்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை துளிர்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய தொழில் துளிர்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் துளிர்க்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே கிருபை இல்லாம ஆண்டவருடைய தயவு இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அப்போ ஆரோனுடைய கோல் துளிர்க்கும்படி செய்ததுக்கு காரணம் தேவ பிரசனம். அந்த தேவ பிரசனத்துல நீங்க வரும்போது தேவனோடு ஒன்றிக்கும் போது உங்களுடைய இருதயம் தேவனோடு ஒன்றிக்கும் போது ஆண்டவர் உங்களை இருக்கிற இடத்துல இருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை உயர்த்துவார். உங்களோட கோல் துளிர்க்கும்படி ஆண்டவர் செய்வார். எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும்படி ஆண்டவர் செய்வார். முடியாதுன்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் முடிய பண்ணுவார். இங்க பாருங்க, இங்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். கோத்திரத்தின்படியே அந்த 12 கோல் அங்க வைக்கப்படுறத பாக்குறோம். கோத்திரத்தின்படி கோல் வைக்கப்படுது. அப்போ எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரலாம். இன்னைக்கு இங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, அப்படிதானா? ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா த பிளெஸ்ஸிங்ஸ் வில் பி இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்படிதானா? ஒரே ஒய்எம்சிஏ தான், ஒரே ஜூம் பிரேயர் தான். ஆனா ஒரு ஜூம் பிரேயர்ல ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறாரு. அப்போ இத மாதிரி நீங்க எங்க வந்திருக்கீங்களோ அங்க வந்து தேவ பிரசனத்துல வந்து இருக்கும்போது உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் விட்டு மனத்தாழ்மையோடு, தெய்வமே நான் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், என்னை நினைச்சு பாக்குறதுக்கு கூட நான் தகுதியற்றவன், காலையில முளைத்து மாலையில் வாடி வதங்குகிற ஒரு புல்லுக்கு சமமா இருக்கிறேன், இப்படிப்பட்ட என்ன அபிஷேகம் செய்து என்ன இரத்தத்தால கழுவி என்னையும் நீங்க நினைவு கூறுறீங்களே அப்படின்னு சொல்லி எவன் ஒருவன் தாழ்த்துகிறானோ அவனுடைய கோல் துளிர்க்கும். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஊழியத்துல நான் நிலைநிறுத்தப்படுவதற்கு என்னுடைய ஆவியில அனல் தாங்க ஆண்டவரே. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சேலஞ்ச், நான் எதிர்கொள்ளுகிற எல்லா சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தேவையான பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு வருகிற எல்லா போராட்டங்களை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நான் சந்திக்கணும் ஆண்டவரே, என்னுடைய இன்டலெக்சுவல் மூலமா இல்ல, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மூலமா,
என்னுடைய மனித அறிவை கொண்டு மூளையை கொண்டு சிறு மூளையை கொண்டு இல்ல ஆண்டவரே, உங்க ஞானத்துல நான் நடக்கணும். ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கணும். அநேகருக்கு நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கணும். ஆண்டவரே என்னோட கைகள் ஆசீர்வதிக்கிற கரங்களாக மாற்றுங்க. ஆண்டவரே ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களும் துளிர்க்கணும். ஆண்டவரே என்னை நம்புகிறவர்கள், என்னை நம்பி வருகிறவர்கள், இந்த உபதேசத்தை கேட்கிறவர்கள் துளிர்க்கணும். ஆண்டவரே தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன் இப்பொழுது உங்கள் மத்தியில இறங்கி வருவாராக. உண்மையாய் கூப்பிடுகிறவருக்கு இறங்கி வருவாராக. தேவனே உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் துளிர் விடுக்கிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஒரு புதிய காரியத்தை செய்கிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உயிர்ப்பிக்கிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் நடக்கிற காரியம் நாளாக இருக்கட்டும். சுவாமி பரிசுத்தம் உண்டாகட்டும். சுவாமி ஆண்டவரே அந்த பரிசுத்த ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளையுடைய சரஸ்திலும் இறங்குவதாக, ஆவியில இறங்குவதாக, ஆத்மாவில இறங்குவதாக, உணர்வுகள்ல இறங்குவதாக, சிந்தனையில இறங்குவதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அமேன், அமேன். God bless you. ஆண்டவர் உங்களை எல்லாம் ஆரோனுடைய கோலை துளிர்த்தது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை துளிர்க்க செய்வார். உங்களை சந்தோஷமா வச்சிருப்பார். ஆண்டவரோட தயவு உங்க மேல இருக்கும். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் முன்னே கடந்து வருவார். நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் கடந்து வருவார். சமாதானத்தின் தேவன் உங்களோட குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.